இருக்கிற என் இனமான உறவுகளை அடக்குமுறைகளுக்கு எதிராமல் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் இங்கே திரளாக கூடியிருக்கிற தமிழ் புலிகளே, உங்கள் அனைவருக்கும் எஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை உருவாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த நாள் மகத்தான தலைவன், வரலாற்று தலைவன் மாவீரன் ஒண்டிவீரன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்விழா. அதற்கு எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக இந்த நாள் வரலாற்றில் தடம் பதித்திருக்கிற நாளாகத்தான் தமிழ் புலிகள் பார்க்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த சமூகத்தை தட்டி எழுப்புவதற்கு பல்வேறு தலைவர்கள் களப்பணியாற்றியிருக்கிறார்கள், பல்வேறு தோழர்கள் உழைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் புலிகள் என்கின்ற இயக்கம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு காவல்துறை நெல்லை மாவட்டத்திலே 144 தடை உத்தரவை பிறப்பிக்கிற அளவிற்கு ஒரு எழுச்சியை உருவாக்குகிற இயக்கமாக தமிழகத்திலே மூளை முடிக்கெல்லாம் தமிழ் புலிகள் இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது, உண்மையில் இந்த நாள் இந்த தடை உத்தரவு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறோம். தோழர்களே, இன்றைக்கு மகத்தான தலைவன் ஒண்டிவீரனுடைய நினைவேந்தல் நிகழ்வு, ஆண்டாண்டு காலமாக அடைக்கப்பட்ட மக்கள் அடிமை வளங்களை உடை தெரிவதற்காக இந்திய விடுதலைக்காக போராடிய மகத்தான தலைவன் ஒண்டிவீரனுக்கு நினைவஞ்சலி செலுத்துவது என்பது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. வழக்கமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகளில் அமைதியான முறையிலே, அடக்கமான முறையிலே ஒரு சமூகம் தன்னுடைய அஞ்சலி நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வருகிற இந்த சமூகத்தினுடைய எழுச்சியை பொறுக்க முடியாத ஆதிக்க வர்க்கம், அதிகார வர்க்கம் இன்றைக்கு இந்த நிகழ்வை தடுக்கும் விதமாக 144 தடை உத்தரவை நெல்லை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் பிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிற நிகழ்ச்சி, கடந்த ஆண்டு ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கிற வாகனங்கள், அதை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக இவர்கள் அதிகமாக வாகனங்களிலே வருகிற காரணத்தினால் அந்த வாகனங்களை நிறுத்துவதற்கு நெற்கட்டும் செவ்வையிலே இடமில்லை என்று இந்த 144 தடை உத்தரவு பிறப்பிப்பதற்கு மாவட்ட ஆட்சியாளர் காரணத்தை சொல்லியிருக்கிறார். இந்த காரணத்தை யாராவது ஏற்றுக்கொள்ள முடிகிற காரணமாக இருக்கிறதா? 144 தடை உத்தரவு பிறப்பிப்பதற்கு அடிப்படை காரணம் இருக்கிறதா? கடந்த ஆண்டு ஆயிரக்கணக்கில் திரள்கிற வாகனங்கள், அதை விட பல்லாயிரக்கணக்கில் திரண்டால் ஆட்சியாளர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த எழுச்சியை அங்கீகரித்து மகத்தான தலைவன் ஒண்டிவீரனுக்கு இந்த நினைவு நாளை, பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆக எழுச்சியை அங்கீகரிக்க வேண்டிய அரசு எழுச்சியை தடுப்பதற்காக 144 தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நான் கேட்கிறேன், வாகனங்களை நிறுத்துவதற்கு நெல்கட்டும் செவ்வையிலே இடமில்லை என்பது ஒரு காரணமா? ஆண்டாண்டு காலமாக இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக ஆண்டாண்டு காலமாக உழைத்து உழைத்து ஓடாய் தலைந்து இந்த மண்ணின் மைந்தனுடைய தலைவனுக்கு நினைவேந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வாகனங்களை நிறுத்த சங்கரன் கோயிலில் இடமில்லை என்று சொன்னால், நான் கேட்கிறேன், சங்கரன் கோயிலை சுற்றி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான பஞ்சமி நிலங்கள், என் முப்பாட்டனுடைய நிலங்கள், அந்த நிலங்களை பறித்தால் லட்சக்கணக்கான வாகனங்களை நிறுத்த முடியுமா இல்லையா? அந்த பஞ்சமி நிலங்களை எல்லாம் மீட்டெடுத்து என்னுடைய வாகனங்களை நிறுத்த வைத்திருக்கலாமே. சட்டம் ஒழுங்கு கெட்டு விடுமா என்ன? நெல்லையிலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது, அதை புலிகள் வந்து கெடுத்து விட்டார்கள் என்ன? இங்கே சட்டம் ஒழுங்கை சரிபார்க்கிற ஆட்சியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள் என்ன ஒழுக்கமாக இருந்து விட்டார்கள்? அவர்களுக்கு இந்த புலிகளின் மூலமாக, இந்த சமூகத்தின் மூலமாக சட்டம் ஒழுங்கை என்ன கெட்டுவிட போகிறது? அப்படி எத்தனை நெல்லையிலே ஒன்றிய நிகழ்ச்சிகளிலே கலவரங்கள் வெடித்திருக்கிறது? ஒரு காரணமும் கிடையாது. ஆனால் 144 தடை உத்தரவு, நான் கேட்கிறேன், என் இனமான உறவுகளே, ஒரு வகையில் இந்த 144 தடை உத்தரவை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டியது இருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னார்கள்,
144 தடை உத்தரவு இன்றைக்கு யாரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நான் அடித்து சொல்வேன், தமிழ் புலிகள் என்கிற இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக, இந்த சமூகத்தினுடைய எழுச்சியை தடுப்பதற்காகத்தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ் புலிகள் அமைப்பிற்காகத்தான் 144 தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், கடந்த ஆண்டுகளிலே, கடந்த மாதங்களுக்கு முன்பாக பல்வேறு தலைவர்களுடைய குரு பூஜை நிகழ்ச்சியை காவல்துறை அடக்கினார்கள். எப்படி அடக்கினார்கள் என்று சொன்னால், வாய்மொழியாக பிற மாவட்டங்களுக்கான வாகனங்கள் வரக்கூடாது என்று சொன்னார்கள். அதை கேட்டுக்கொண்டு அந்த தலைவர்களுடைய வாகனங்கள் வர முடியாமல் தடை செய்தார்கள். ஆனால் நான் சொன்னேன், அந்த தலைவர்களுடைய அந்த நிகழ்வேந்தலை காவல்துறை வாயளவிலே உத்தரவாதம் போட்டு தடுத்திருக்கலாம். ஆனால் என் இனமான தமிழ் புலிகளே, நீங்கள் அப்படி கட்டுப்பட்டு விடக்கூடாது. பிற மாவட்ட வாகனங்கள் ஏன் வரக்கூடாது என்று காவல்துறை அதிகாரிகளிடம் கேள்வியை எழுப்புங்கள் என்று சொன்னோம். 144 தடை உத்தரவு நெல்லையிலே பிறப்பிக்கிறது என்று சொன்னால், பிறப்பிப்பதற்கான உத்தரவாதத்தை தாருங்கள், அறிவிக்கை தாருங்கள், அறிவிப்பை தாருங்கள் என்று சொன்னோம். நான் கேட்கிறேன், நேற்றைய முன்தினம் வரை 144 தடை உத்தரவு நெல்லையில பிறப்பிக்கப்பட்டதா? 18 தேதி நெல்லையில 144 தடை உத்தரவு கிடையாது. ஆனால் 10 தேதியில இருந்து 144 தடை உத்தரவு இருப்பதாக காவல்துறையும் நிர்வாகத்துறையும் பொய்யான தகவலை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இது என்ன ஆட்சி செலுத்துகிற முறையா? தடை உத்தரவு இருப்பதாக வாகன ஓட்டுநர்களை போய் சொல்லி தடை உத்தரவு இருக்கிறது, வாகனங்கள் செல்லக்கூடாது. பிற மாவட்ட வாகனங்கள் வந்தால் அதனுடைய லைசன்ஸ் என்று சொல்லக்கூடிய உரிமத்தை பறித்து விடுவார்கள் என்று மிரட்டி இருக்கிறார். இது காவல்துறை அதிகாரிகளுக்கும் நிர்வாகத்துறை அதிகாரிகளுக்கும் கேவலமாக இல்லை. நான் கேட்கிறேன், ஒருவேளை 144 தடை உத்தரவு இருக்கிறது என்று சொன்னால், அதை அறிவிப்பாக அறிக்கையாக 19 தேதிக்கு முந்தைய வரை அறிவிப்பே கிடையாது. 18 தேதி மாலையில சங்கரன் கோவிலில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அந்த பேச்சுவார்த்தையிலே தான் 144 தடை உத்தரவு கூட பிறப்பிக்காமல் வெளி மாவட்ட வாகனங்கள் வரக்கூடாது என்று மட்டும் குறிப்பிட்டிருக்கிறார். என் இனமான உறவுகளே, வெளி மாவட்ட வாகனங்கள் வர வேண்டும் என்பதற்காக 19 தேதி இரவு கொடுக்கப்பட்ட அந்த நகலை எடுத்துக்கொண்டு, 18 தேதி கொடுக்கப்பட்ட அந்த நகலை எடுத்துக்கொண்டு 19 தேதி காலையில மதுரை உயர்நீதிமன்ற சென்னை கிளையில நாம் ஒரு வழக்கு போடுகிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில ஒரு வழக்கு போடுகிறோம். அவசர வழக்காக 144 தடை உத்தரவு இல்லாத நெல்லை மாவட்டத்திற்குள்ளே பிற மாவட்ட வாகனங்கள் ஏன் போகக்கூடாது, ஆகவே எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி புலிகளின் சார்பாக மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட பிறகு 19 தேதி அறிவிப்புக்காக பதிலுக்காக ஆட்சியாளர்களுக்கும் கண்காணிப்பாளர்களுக்கும் நோட்டீஸ் போகிறது. விளக்கம் கேட்டு நோட்டீஸ் போன பிறகுதான் 19 தேதி காலையில அவசர அவசரமாக அங்கிருக்கிற அரசு வழக்கறிஞர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு 19 தேதி 12 மணிக்கு மேல்தான் 144 தடை உத்தரவே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த தடை உத்தரவு அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்டதற்கு அடிப்படை காரணம் தமிழ் புலிகள் அமைப்பு என்பதில் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கும். பிற தலைவர்களுடைய வாய்மொழியில் அடக்குமுறை செய்ததை போல தமிழ் புலிகளை சட்டம் போடாமல் தடை போடாமல் தடுக்க முடியாது என்பதைத்தான் இங்கே நாம் 144 தடை உத்தரவை அறிவிப்பாக வெளியிட வைத்திருக்கோம். ஆனால் எப்படி 144 தடை உத்தரவு பிறப்பிப்பதற்கு தமிழ் புலிகள் அடிப்படை காரணமாக இருந்தார்களோ, அதே 144 தடை உத்தரவை தகர்த்தெறிந்த இயக்கமும் தமிழ் புலிகள் இயக்கம் தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் இனமான உறவுகளே, 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொன்னார்கள். பல்வேறு தலைவர்களை காணவில்லை, பல்வேறு தலைவர்களுடைய தொண்டர்களை காணவில்லை. நெல்லையிலே 4 பேர் கூடக்கூடாதாம், 40 பேர் பேசக்கூடாதாம், வாகனங்களே போகக்கூடாதாம், இப்படி தலைவர்களே பிரச்சாரத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச எழுச்சிகளையும் அடக்க பார்த்திருக்கிறார், கொஞ்ச நஞ்ச உணர்ச்சிகளையும் அடக்க பார்த்திருக்கிறார். ஆனால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இந்த நெல்லை மாநகரிலே நான் எண்ணி பார்க்கிறேன், 144 தடை உத்தரவு காவல்துறை நமக்கு போட்டிருக்கிறதா அல்லது புலிகள் காவல்துறைக்கு போட்டிருக்கிறார்களா என்றே தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி,
சொன்னார்கள். 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட மாவட்டத்தில் எந்த அரசியல் கட்சிக்காரன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் செயலிலா கூட போட முடியாத ஒரு பொதுக்கூட்டத்தை புலிகள் இயக்கம் போட்டிருக்கிறோம் என்பது வரலாற்று பதிவு. புலிகள் நினைத்தால் ஒரு சட்டத்தை போட வைக்க முடியும், அந்த சட்டத்தை உடைத்தறிய முடியும் என்பதைத்தான் இந்த பொதுக்கூட்டம் நடைமுறையில் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை ஆளுகிற அதிகார வர்க்கத்திற்கு எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யார் இந்த உண்டு வீரன்? பல்லனுக்காக, வரையனுக்காக, சக்கையனுக்காக போராடியவனா? இந்த தேசத்தில் ஆயிரக்கணக்கான சமூகங்கள் அடிமையாக கிடந்தது. இங்கே பல்லனும் பறையனும் சக்களின மட்டுமல்ல, வெள்ள ஏகாதிபத்திய அரசிடம் இந்திய ஏகாதிபத்தியம் அடிமையாக கிடந்தது. அடிமையாக கிடந்த சமூகத்தை தட்டி உசுப்புவதற்காக, சாதி மத பேதம் பார்க்காமல் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக உழைத்து மாடாய் தேர்ந்து மாண்டு மடிந்த சமூகத்திலே பிறந்தவன் தான் மகத்தான தலைவர் உண்டி வீரன். அவருடைய குரு பூஜைக்கு தடை செய்கிற முயற்சி, என் இனமான உறவுகளே, ஒண்டி வீரனை பற்றி இன்றைக்கு சாதிய தலைவர்களாக ஒரு முழா பூசப்பட்டிருக்கிறார். அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே நான் வழக்கு போடுகிறேன். அரசு வழக்கறிஞர் சொல்லுகிறார், ஒண்டி வீரனுக்கு மட்டும் நாங்கள் தடை போடவில்லையே, புலித்தேவனுக்கும் தானே நாங்கள் தடை விதித்திருக்கிறோம், ஆகவே நீங்கள் கட்டுப்பட்டு விடக்கூடாதா என்று சொல்லி புலித்தேவனுக்கு தடை விதித்ததை நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த அரசு வழக்கறிஞரிடம் சொன்னேன், நான் இங்கே நீதிமன்றத்திற்கு வந்திருப்பது ஒண்டி வீரனுக்கு விழா கொண்டாட வேண்டும் என்பது மட்டுமல்ல, புலித்தேவனுக்கும் விழா கொண்டாட உரிமை வேண்டும் என்பதற்காகத்தான் புலிகள் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கோம். புலித்தேவனையும் ஒண்டி